இப்போ Android Studio நீங்க இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கனா உங்களுக்கு வெரி ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் எப்படி வரும்? நீங்க Android Studio ரன் பண்ணிட்டு உங்களுடைய மெஷின்ல இருந்து ரன் பண்ணும்போது ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கனா இந்த மாதிரி வெல்கமிங் ஸ்க்ரீன் வரும். ஸோ இங்கே ஸ்டார்ட் எ நியூ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னம்னா ஸோ நம்ம நியூ ப்ராஜெக்டுக்கு உண்டான விசார்டு வந்து நமக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதுக்குள்ளார ஃபுல்லாக நம்ம போய் பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆண்ட்ராய்ட் எஸ்டிகேவை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ ரெண்டு விஷயங்கள் இருக்குது. ஒன்று ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ. ஸ்டுடியோங்கிறது ஒரு ஐடி, இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட், அவ்வளோதான். ஸோ அங்கே எடிட் பண்ணுறோம், டிசைன் பண்ணுறோம், ரன் பண்ணுறோம், டீபக் பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறதுக்கு உண்டான ஒரு சாஃப்ட்வேர் தான் இது. ஆனால் ஆண்ட்ராய்ட் டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி JDK ஜாவா டெவலப்மெண்ட் டூல் கிட் அப்படின்னு இருக்கோ அதே மாதிரி இந்த ஆண்ட்ராய்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் இருக்குது, அதுதான் SDKன்னு சொல்கிறோம். ஸோ அந்த SDKவை நம்ம தெரிஞ்சிக்கணும். ஸோ இப்போது முதல்ல ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் ஆன உடனே நமக்கு இந்த ஸ்க்ரீன் வரும். இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா இங்கே கான்ஃபிகர் இருக்குது. ஸோ நம்மளுடைய மிஷினில் எங்கே ஆக்சுவலாக ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த கான்ஃபிகரை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் ப்ராஜெக்ட் டீஃபால்ட்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ கான்ஃபிகர் கிளிக் பண்ணால் இந்த ஸ்க்ரீன் வந்துச்சு. இதோ இங்கே பாருங்கள் கான்ஃபிகர் வந்திருக்கு, அதில் ப்ராஜெக்ட் டீஃபால்ட்ஸ் இருக்குது. ஸோ இதை கிளிக் பண்ணோன்னா ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர்னு இருக்குது பாருங்கள். இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய மிஷினில் SDK எங்கே இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ என்னுடைய ரெக்கமெண்டேஷன் என்னென்னா ஸோ பை டீஃபால்ட் இப்போ ஆண்ட்ராய்டு என்ன பண்ணும் அப்படின்னா இப்போது ஒரு மிஷின் இருக்குது, இப்போ நீங்களும் யூஸ் பண்ணுறீங்க, உங்கள் பிரதரும் யூஸ் பண்ணுறாருன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு ஒரு தனி SDK காப்பி வச்சுக்கும், உங்களுடைய பிரதருக்கு தனியாக ஒரு SDK காப்பி வச்சுக்கும். ஸோ ஒவ்வொரு முறையும் சப்போஸ் வந்து SDK வந்து ஏதாவது ஒரு லேட்டஸ்ட் ஒரு அப்டேஷன் வந்ததுன்னா டவுன்லோட் பண்ணால் நீங்கள் ஒரு முறை தனியாக டவுன்லோட் பண்ணும், அவர் ஒரு முறை தனியாக டவுன்லோட் பண்ணும். ஸோ அதனால் நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த SDKவை சென்ட்ரலைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ அதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுடைய டிரைவில் இப்போ பாருங்களேன், இதில் வந்து ஒரு சி டிரைவ் மட்டும் இருக்குது. இதில் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன், ஆண்ட்ராய்டு அப்படின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். இப்போது இந்த ஃபோல்டர் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல இருந்து இன்னொரு விண்டோ ஓப்பன் பண்ணிக்கிறேன், எக்ஸ்ப்ளோரர் ஓப்பன் பண்ணி இந்த SDK இருக்குது பாருங்கள், இந்த SDKவை கட் பண்ணி நம்மளுடைய நமக்கு தெரிஞ்ச காமன் பிளேஸில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சி டிரைவ், இப்போ நான் சி டிரைவை நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், ஏன்னா நம்ம ஏதோ ஒரு ப்ராப்ளத்தினால சி டிரைவை ஃபார்மேட்டிங் பண்ண வேண்டி இருந்ததுன்னா நமக்கு அது ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும், மறுபடியும் டவுன்லோட் பண்ணணும். அதனால் டி டிரைவில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மிஷினில் நான் இது ஒரு விர்ச்சுவல் மிஷின், அதில் சி டிரைவ் மட்டும் இருக்குது. ஸோ அதனால் சி டிரைவில் ஆண்ட்ராய்டில் SDKவை போட்டுடுறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா டி டிரைவில் ஆண்ட்ராய்டுன்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி ஸோ அதில் SDK ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அங்கே மூவ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபைல்ஸ் எல்லாம் வந்து இனிஷியல் ஃபைல்ஸை அங்கே நீங்கள் மூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இது நிறைய ஃபைல்ஸ் இருக்குது, அதனால் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஓகே, இப்போ இங்கே மூவ் ஆயிடுச்சு. ஸோ மூவ் ஆன வாட்டி என்ன பண்ணணுன்னா அந்த பாத்தை வந்து இதில் செட் பண்ணிடணும். சி கோலனில் ஆண்ட்ராய்டில் SDKவில் இருக்குது அப்படின்றத நம்ம செட் பண்ணிடணும். பாருங்கள் பேக் வந்துட்டோம். ஸோ இப்போது நம்ம சி டிரைவ்லேயே ஒரு காமன் லொக்கேஷனில் போட்டோம். ஸோ இப்போ வேறு யூசரில் லாகின் ஆனாங்கன்னா அவங்க முதல்ல என்ன பண்ணணுன்னா இந்த வெல்கம் ஸ்க்ரீன் வந்த உடனே கான்ஃபிகரில் போயிட்டு
project defaults la project structure la poite in the folder vandu set pannirnom illana avangalukku oru mura thaniya development aayittirukum okay ipo android sdk abdingiradhu enga vandu by default android studio install panna install agudhu adha oru common place ku eppadi move pandradhengiradha pathi ipo namu paathom ipo innoru vishayamum nama paakanum So, we have to தெரிஞ்சிக்கணும் அப்படினா இந்த Android அப்படிங்கிறது அந்த SDK வந்து நம்ம அப்டேட் பண்ண வேண்டியிருக்கும் frequent-ஆ சோ அதுக்கு பாத்தீங்க அப்படினா இந்த நம்ம நம்மளுடைய இந்த இடத்துல பாருங்க Android-ல SDK folder சோ இதல பாருங்க SDK manager னு இருக்கு இந்த SDK manager-அ ரன் பண்ணோம் அப்படினா நமக்கு SDK-னா என்னென்ன இருக்கு அதுல என்னென்ன காம்போனன்ட் நம்மளுடைய மெஷின்ல டவுன்லோட் ஆயிருக்கு நம்ம புதுசா ஏதாவது வேணும்னா எப்படி டவுன்லோட் பண்றது அதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷனும் இந்த SDK மேனேஜர்ல இருக்கு ஓகே சோ Android மேனேஜர் பாத்தீங்க அப்படினா இந்த மாதிரி தான் இருக்கும் சோ இங்க பாருங்க Android SDK மேனேஜர் இருக்கு So, இதல பாத்தீங்க அப்படினா சோ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் சோ Android அப்படிங்கிறது நிறைய அந்த இது வந்து Androidங்கிறது ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம்ன்றது தெரியும் உங்களுக்கு சோ ஆரம்பத்துல வந்த Android னுடைய வெர்ஷன் பாத்தீங்கன்னா 2.2 அது API லெவல் என்னன்னு சொல்றாங்கன்னா 8 ன்னு சொல்றாங்க அதுக்கு அப்புறம் 2.3 API 10 4.0 API 15 இந்த மாதிரி பாத்தீங்கன்னா different Android operating system So latest Android operating system is 6.0 So in the madri ipa nammalude machine la enna venumo adha namo tick pannikalam So edhu edhella namakku nammalude machine la venumo edha namo target panni namo work pandromo adha namo tick pannikalam So ipo indha course porutha varaikkum namo edha namo target panni namo learn panna porom appadina Android 2.3 அதாவது API 10 level இங்க பாருங்க இது ஏற்கனவே இன்ஸ்டால் ஆயிருக்கு சோ இது இன்ஸ்டால் ஆகலனா நீங்க என்ன பண்ணனும் இத டிக் பண்ணிட்டு இன்ஸ்டால் னு கொடுக்கணும் சோ அந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படினா இது இந்த SDK samples then அதுக்கு அப்புறம் Intel x86 atom system image Google APIs இது எல்லாமே நமக்கு டவுன்லோட் ஆகும் சோ இந்த பர்టిక్యులர் Android 2.3 னுடைய வெர்ஷனை நீங்க டவுன்லோட் பண்ணி ready வெச்சுக்கங்க அதெல்லாம் பாருங்க இந்த எக்ஸ்ட்ராஸ் இருக்கு சோ இந்த எக்ஸ்ட்ராஸ்ல என்னென்ன இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கறது பாத்துக்கங்க சும்மா இப்போ நீங்க என்ன அப்படினா அதுதான் ஏற்கனவே சொன்னேன் சோ இந்த Android டெவலப்மென்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லி கொடுக்கறத விட நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி டைம் ஸ்பென்ட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் ரொம்ப நிறைய இருக்கு சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்கனா இந்த SDK மேனேஜரை ஸ்டார்ட் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணி எப்படி வருது என்ன வருதுன்றதை புரிஞ்சிக்கங்க சோ இதுல நீங்க என்ன பண்ணனும்னா இது ஆல்ரெடி 2.3 ல இதெல்லாம் இன்ஸ்டால் ஆயிருக்கான்னு பாருங்க அப்படி இல்லனா இத டிக் மார்க் பண்ணி இன்ஸ்டால் கொடுங்க சோ அது இன்ஸ்டால் பண்ணி மெஷினை ரெடியா வெச்சுக்கங்க சோ இதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும்ன்றதை நம்ம அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் சோ இப்போ இந்த கிளாஸ்ல என்ன தெரிஞ்சிருக்கோம்னா சோ இப்போ நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா Android SDK folder ல இருந்து डायरेक्टली நம்ம SDK manager செலக்ட் பண்ணோம் இது இல்லாம நாம என்ன பண்ணலாம் அப்படினா Android Studio ல இருந்தும் நம்ம பண்ணலாம் அது எப்படின்றத நான் Android Studio ஓபன் பண்ணும்போது நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் எப்படி SDK API என்னென்ன எப்படி இன்ஸ்டால் பண்ணனும்ன்றத இப்போ நம்ம பாத்தோம் நீங்க 2.3 இன்ஸ்டால் பண்ணிக்கங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரெடியா வெச்சுக்கங்க அதுல ஆப்ஷனல் காம்போனன்ட் தட் இஸ் எக்ஸ்ட்ராஸ் னு ஒரு ஃபோல்டர் இருந்துச்சு சோ அது ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணிக்கங்க என்ன இருக்கு என்ன அப்படிங்கறது ஒரு வியூ பண்ணிக்கங்க சோ அது பண்ணிட்டீங்க அப்படினா பின்னால நம்ம ஏதாவது கைட்லைன் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு ரீகால் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் थैंक यू